ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆண்ட்ராய்டில் எப்படி GTA5 விளாட்றது தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், ஆண்ட்ராய்டில் எப்படா GTA5 விளாட முடியும்னு கேட்பீங்க. அது ஊரறிஞ்ச உண்மை தான், ஆனால் விளாட முடியும். நான் சொல்கிற ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க அப்புடின்னா, உங்களால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா GTA5 மொபைல் விளாட முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீரராகவன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது, சிக்கி அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எஃபி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்பை பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தராங்க. டே ஒன் பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸு, டே 2 பார்த்தீங்கன்னா ஒரு 15 காயின்ஸ் தராங்க. அதை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காயின்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பார்த்திங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஸ்டோருன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா சர்ச் பார் போயிட்டு GTA டைப் பண்ணுங்கள். GTA டைப் பண்ணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும் GTA வந்துருச்சு பார்த்தீங்களா. அதை என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் விளாண்டுட்டுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சிங்கிள் பிளேயராக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே வித் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ண போனீங்களான்னு கேட்கும். ஓகே, நான் சிங்கிள் பிளேயர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் வேணும் விளாட்றதுக்கு. ஓகே, 3 காயின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ப்ளே கொடுத்துடலாம். ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாஸ்ட் விஐபி இருக்குது. ஃபாஸ்ட் விஐபி பார்த்தீங்கன்னா அது விஐபி பார்த்தீங்கன்னா விஐபி பார்த்தீங்கன்னா கார்டு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்பீடு கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குற மூலமா ஆட் பார்க்குற மூலமா அந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஸ்பீடு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 847 பேர் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்டே வெயிட் பண்ண சொல்லும். ஆனால் 1 ஹவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளே கேம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி நைட்டு ஒரு 10 o'clock 11 o'clockலாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இதில் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தோன்னே ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39 வந்துருச்சு. 800 கிட்டே இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு 39 வந்துருச்சு. இதாக எவ்வளோ நேரம் ப்ரோ ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நேரம்லாம் ஆகலைங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 to 30 minutesலேயே ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கெல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேம் விளாட்றதுக்கு உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணி விளாட்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி விளாட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வைஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஓகே, இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. 1 மினிட்டு. ஓகே, 5 மினிட்ஸ் தான், வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்ன்றேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கிவ் அப் ஆஃப்டர் இந்த செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஓகே, என்டர் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட லேகே இல்லாமல் உங்களால் ப்ளே பண்ண முடியும். நானே இன்டர்நெட்டில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் வைஃபைலலாம் ப்ளே பண்ணிங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் செட்டிங்ஸ்
ஸ்டோரி மோட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, லோடிங் ஸ்டோரி மோடு, வெயிட் பண்ணுங்கள். ஸ்டோரி மோடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட GTA5 கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சின் தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, நம்ம தலைவர் மைக்கில் தான் பார்த்தீங்கன்னா வராரு. ஓகே, கட்சின்னு நினைக்கிறேன், கட்சின்னு ரொம்ப லென்த்தாக போகும், நீங்கள் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கட்சினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறேன். ஓகே, கட்சினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே பொறுமையாக நடக்கலாம். ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கிராஃபிக்ஸ் தான். GTA5 பார்த்தீங்கன்னா லவர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கார் எடுக்கலாமா சார்? ஓகே, காரை பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகே, கட்சின் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய்.